ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துனுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்ன, இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதோடைய ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, இது எல்லாமே தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் துனுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இந்த பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட்டு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IHMS அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சில காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, ஸோ இவங்களோட அஃபிலியேஷனில் இந்த பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனல் அண்டு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் யூட்டிலைஸ்டு பை ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஒரு ஹோட்டலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி நம்ம வந்துட்டு அதை கொடுக்கணும், ஸோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கோர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 செமஸ்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதாக என்ன செய்யுது அப்படின்னா இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th முடிச்சிருக்கணும். 12th எந்த ஸ்ட்ரீம்னாலும், ஸோ எந்த சப்ஜெக்ட்னாலும் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அவங்க எடுத்து படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 55% ஆஃப் மார்க் வந்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு மெரிட் பேஸ்டான அட்மிஷன் நடக்குது. சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்லேயும் வந்துட்டு இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4th செமஸ்டரில் வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஎஸ்சி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸில் ஸ்பெஷலைசேஷன் ஃபுட் அண்ட் பிவரேஜ் மேனேஜ்மெண்ட்டு, அக்கமடேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஃபுட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்படி இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக சூஸ் பண்ணி அந்த 4th செமஸ்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 25 இயர்ஸுக்கு பிலோவில் இருக்கணும் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுவே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 28 வயசு, அந்த 28 இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 to 3.5 lakhs வந்துட்டு இந்த கோர்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டம் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், ஒரு ரிசார்ட் மேனேஜர், அப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு செஃப், சாஸ் செஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இது ஹோட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நிறைய வந்துட்டு ப்ரைவேட் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. கவர்மெண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது கம்மி தான், கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இல்லைன்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். பட் ஆனால் இந்த இதுலேயே டூரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த அண்டு ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிசம், ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது பிஎஸ்சிலேயே வந்துட்டு. அதை எடுத்து படித்தார் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோவா இல்லை. பட் ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான அந்த சேலரி பேக்கேஜஸ், ஆஃப்டர் ஜாப் கிடச்சதுக்கப்புறம் அந்த சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெர் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 5 lakhs வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வாங்கலாம். இதே நம்ம அப்ராட் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது வேரி ஆகுது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சியின் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
மறக்காமல் பெல்லைக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தகவல்கள் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கான தேவைகளை என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். என்ன க்வெஸ்சன்ஸ்னாலும் அதுலேயும் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.